நிகழ்நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சூழலில் ஆரோக்கியம்தான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வந்து உணவே மருந்து அப்படின்ற ஒரு சூழலில் வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மருந்தே உணவு அப்படின்ற ஒரு சூழலுக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்க, நாம் இன்னைக்கு கொரோனா மூன்றாவது அலை வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முதல் அலை, இரண்டாவது அலை, இரண்டையும் பார்த்துட்டோம். அதுக்கடுத்தபடியாக வந்து இப்போ பார்த்திங்கன்னா டெங்கு, இப்போ புதுசாக வந்திருக்கிறது டெங்கு ஃபீவர். சென்னையில் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு வந்து டெங்கு ஃபீவர் வந்துருச்சு. அதனால் நாம் ரொம்ப பாதுகாப்போடு இருக்கிறது ரொம்ப அவசியமாகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா, ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவை. நோய் எதிர்ப்பு சக்திக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இந்த வெங்காயம், சின்ன வெங்காயமா பெரிய வெங்காயமா, வெங்காயத்தை தினமும் நம்ம வந்து பச்சையாக சாப்பிடணும். ஒரு 100 கிராம் வெங்காயத்தையாவது பச்சையாக சாப்பிடணும். அது எப்படி பச்சையாக மென்று சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அதை வந்து சாலட் மாதிரி கூட நீங்கள் சாப்பிடலாம். சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணிவிட்டு அதை நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம், சாலட் மாதிரி சாப்பிடலாம், எப்படி வேணாலும். நாம் மொத்தம் ஒரு நாளைக்கு ஒரு 100 கிராம் வெங்காயத்தை நம்ம சாப்பிடும்போது நமக்கு வந்து இந்த வெங்காயம் எவ்வளோ நன்மைகளை தருதுன்னா, நமக்கு உடம்பில் இருக்க ஒவ்வாமையே போக்குது வெங்காயம். அதே மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு சளி பிடிச்சிது, ஜுரம் அடிக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு வெங்காயத்தை நல்லா மென்று சாப்பிட்டுட்டு நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டிங்கன்னு சொன்னாக்க இந்த ஒவ்வாமை வந்து சரியாயிடுது. அதே மாதிரி டெங்கு, இப்போ இந்த டெங்கு ஃபீவர் இருக்கிற காலகட்டத்தில் நம்ம டெங்கு ஃபீவர்லேருந்து எப்படி தப்பிச்சுக்கிறது அப்படின்றது தான் இன்னைக்கோட நம்ம பேசுகிறோம். டெங்கு அப்படின்னா அது வந்து ஒரு கொசு, அந்த கொசு வந்து நல்ல தண்ணியில் உருவாகிற ஒரு கொசு. இது வந்து பார்த்திங்கன்னா மாலை 3 மணிக்கு மேலே தான் இந்த கொசு கடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த டெங்கு கொசு கடிச்சதுன்னு சொன்னால் அந்த இடம் வந்து நல்ல பெருசாக வீங்கிடும். அந்த நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது கொசு கடித்து உங்களுக்கு வீங்கிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சால் ஒரு வெங்காயத்தை அது குறுக்கில் கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நல்லா தேய்ச்சிங்கன்னு வச்சுங்களேன், உடனே அந்த பாய்சன் வந்து இறங்கிடும், உடம்புல ஏறாது. இந்த டெங்குனால் பாதிக்கப்பட்டவங்க பார்த்திங்கன்னு சொன்னாக்கா பிளேட்டிங் குறைஞ்சிட்டே வருதுன்னு வச்சுங்க. வழக்கமாக சாப்பிட்ற அந்த பப்பாளி இலையை தான், பப்பாளி இலையை வேக வச்சு கஷாயம் வச்சு 3 வேளையும் வந்து நம்ம குடிக்கலாம். குடிக்கும்போது வந்து இந்த டெங்கு ஃபீவர்கிட்ட வந்து நம்மளை நம்ம பாதுகாத்துக்க முடியும். இரண்டாவது மாதுளம்பழம், மாதுளம்பழம் ஜூஸ் சாப்பிடும்போது நமக்கு வந்து உடம்புல பிளேட்டிங் இன்க்ரீஸ் ஆகிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதனால் டெங்கு உள்ளவங்க வந்து மாதுளம்பழம் ஜூஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. ஒரு அதாவது ரொம்ப தண்ணி கலக்காமல் நல்ல மாதுளம்பழம் ஜூஸாக போட்டு நீங்கள் அதிகமாக சாப்பிடும்போது டெங்கு அந்த பிளேட்டிங் வந்து குறையும். அதே மாதிரி கிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழம் இருக்குது, இந்த கிவி ஃப்ரூட்டுக்கும் வந்து இந்த பிளேட்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணுற தன்மை இருக்குது. அதனால் இந்த கிவி ஃப்ரூட், கிவி ஃப்ரூட்டுனா உங்களுக்கு பச்சை கலரில் இருக்கும் பார்த்துருப்பீங்க. இந்த கிவி ஃப்ரூட் கொஞ்சம் ரேராக கிடைக்கிற ஒரு விஷயம், எல்லா கடைகள்லையும் கிடைக்காது. பெரிய பெரிய பழக்கடைகளில் வந்து இந்த கிவி ஃப்ரூட் கிடைக்கும். இந்த கிவி ஃப்ரூட்டில் ஜூஸ் பண்ணி நம்ம வந்து சாப்பிடும்போது பிளேட்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான வைத்தியங்களை நம்ம செஞ்சுக்கணும். ரெண்டாவது வந்து கொசு கடிக்காத அளவுக்கு முக்கியமாக நம்மளை வந்து நம்ம பாதுகாத்துட்டாலே இந்த டெங்கு ஃபீவர்லேருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.